வணக்கம் உறவுகளை, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு இறால் மசாலா. சுத்தப்படுத்தின இறாலில் 2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கிளறி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 துண்டு பட்டை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி வந்து நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேன் வச்சு அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு, அந்த எண்ணெய் காஞ்சதும் பூண்டு, பச்சை மிளகாய், திருகின இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம காரம் போட்டு ஊற வச்சுருக்க இறாலை எடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இறாலை எடுத்து இதில் நம்ம சேர்க்குறோம். இறால் போட்டதுக்கப்புறமா இது இறலை போட்டு 1 கலரு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இறால போட்டு நல்லா நான் கலரிட்டேன். இப்போ 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி எதுக்காக நான் சேர்க்குறேன்னா, அந்த மசாலா எல்லாம் போய் நல்லாவே அந்த இறால் மேலே கூட்டாகி நல்லா பைண்டாகி நல்லா வந்து 1 தொக்கு மாதிரி வர்றதுக்காக தான் அந்த தண்ணி சேர்க்குறேன். இப்போ இறால் வந்து பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த 2 ஸ்பூன் அளவு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, மசாலா பொடி வீட்லேயே அரைச்சோம் இல்லையா, அதை 1-2 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி கடைசியாக நான் வந்து இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட போகிறேன். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.